மக்களவையின் விரக்தியால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறிவிட்டது என்று குற்றச்சாட்டை வைத்துள்ளார். அவருக்கு நாங்கள் கூறிக்கொள்வது, தமிழ்நாடு கொலை மாநிலம் அல்ல, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ள அளவுக்கு எந்த சம்பவங்களும் நடக்கவில்லை. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை 8 கோடியாக பல மடங்கு உயர்ந்து உள்ளது. அந்த வகையில் சம்பவங்களின் எண்ணிக்கையும் ஒரு சில கூடும் குறையும். ஆனால் அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது. எனவே அரசை குறை சொல்லக்கூடாது என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் தலையாய கடமை சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதுதான். ஆனால் எந்த அச்சமும் இல்லாமல் குற்றவாளிகள் நடமாடுகின்றனர். இதை தடுக்க முடியாமல் காவல்துறை திணறிக் கொண்டிருக்கிறது என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு ஜார்க்கண்ட் மாநில உயர்நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்திருந்தது. ஹேமந்த் சோரனுக்கு வழங்கிய ஜாமீனை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்து அமலாக்கத்துறை மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது ராகுல் காந்தி தாமரை வடிவில் சக்கரவியூகம் அமைத்து மக்களை அச்சத்தில் வைக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படுகிறது. மகாபாரதத்தில் அபிமன்யு சக்கரவியூகத்தில் சிக்கிக்கொண்டது போல் மோடி மற்றும் அமித்ஷாவால் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள சக்கரவியூகத்தில் நாட்டு மக்கள் சிக்கியுள்ளனர் என கூறினார். டெல்லி மாநில அரசின் மதுபான கொள்கை தொடர்பான வழக்கில் சிபிஐ கெஜ்ரிவாலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் பூங்காவில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒருவர் பலியான நிலையில் 6 பேர் படுகாயமடைந்து உள்ளனர். இலங்கைக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்காக கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் இலங்கை சென்றடைந்து உள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியின் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணி பிரிவில் இந்தியாவின் சரப்ஜோத் சிங் மனு பாக்கர் ஜோடி வெண்கல பதக்கத்திற்கான சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இதில் வெற்றி பெற்றால் வெண்கல பதக்கம் வெல்லும்.